ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர்செல் சிம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நெட்ஒர்க் கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஏர்செல் நிறுவனமானது 15,000 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தினால ஏர்செல் நிறுவனமானது ஏப்ரல் 15ஆம் தேதியோட அவங்களோட நெட்ஒர்க்கை முழுமையாக நிப்பாட்ட போகிறாங்களாம். நம்ம தமிழகத்துக்கு முன்னாடியே வந்து ஏர்செல் நிறுவனமானது 6 வட மாநிலங்களில் தங்களுடைய சேவையை முற்றிலுமாக நிப்பாட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏர்செல் வாடிக்கையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் இருந்தாங்க, அதில் 50 லட்சம் பேர் வந்து வேறு நெட்ஒர்க்குக்கு மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க வாடிக்கையாளர்களுக்கு வேறு நெட்ஒர்க்குக்கு மாற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முழு ஏற்பாட்டையும் வந்து ஏர்செல் நிறுவனமானது செஞ்சுட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏர்செல் நிறுவனமானது 1 நாளைக்கு 5 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் போட்டு என்ன அனுப்ப முடியும் அப்படின்னு வந்து ஏர்செல் தென்மண்டல தலைமை அதிகாரி சங்கரநாராயணன் தெரிவிச்சிருக்காங்க. ஏர்செல் நிறுவனமானது ஏர்செல் வாடிக்கையாளர்கள்ட்ட அவங்களோட எண்ணிலேருந்தே மற்ற நெட்ஒர்க்குக்கு மாறுறதுக்கும் அறிவுறுத்திட்டும் வந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஏர்செல் வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் PORT அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் டைப் செஞ்சு 1900 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ஒரு கோட் நம்பர் அனுப்புவாங்க. அந்த கோட் நம்பரை உங்களோட பக்கத்தில் இருக்க மொபைல் கடையில் ஆதார் எண்ணோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நெட்ஒர்க்குக்கு மாறணுமோ அந்த நெட்ஒர்க்குக்கு அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.